வணக்கம் மக்களே, வெல்கம் டு மல்லிகா சமையல். நாம் இன்னைக்கு முந்திரி பழம் என்ற கொல்லாம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பழத்தை சாப்பிடும்போது கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும், அதனால் உப்பு வச்சு சாப்பிடலாம். இந்த பழத்தில் விட்டமின் சியும் கால்சியம் சத்தும் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நார் சத்து மிகுந்த பழம். இந்த பழத்தை சாப்பிட்டா உடல் எடை குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் இது உடலில் உள்ள சர்க்கரையையும் பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முந்திரி பழம் ஒரு 6 பழத்தை எடுத்து வச்சுக்காங்க. 2 ஸ்பூன் தேன், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, சிறிதளவு உப்பு. முதல்ல இந்த முந்திரி பழத்தை எடுத்து இதில் உள்ள முந்திரி விதையை நம்ம தனியாக எடுக்கலாம். அடுத்து இந்த பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுபோல் இந்த பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த கொல்லாம்பழத்தை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்து வைப்போம். இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து லெமன், ஒரு அரை மூடி லெமன் எடுத்து ஒரு ஸ்பூன் புழிஞ்சு வச்சுக்கலாம். அதையும் இந்த ஜூஸ் கூட சேர்க்கலாம். அடுத்து நாம் எடுத்து வச்சிருக்கிற தேனை சேர்க்கலாம். அது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, உடலுக்கு ஆரோக்கியமான கொல்லாம்பழ ஜூஸ் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மல்லிகா சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.